ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து 2026 குள்ள $7 பில்லியன் இண்டஸ்ட்ரியா மாற போகுது. எஸ் அண்ட் இதை வந்து உங்களுக்கு அட்வான்டேஜா நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், காலிஸ்தெனிக்ஸ்க்கு ஃபியூச்சர் இருக்கா, காலிஸ்தெனிக் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி தான் டெப்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலிஸ்தெனிக்னா என்னன்னே ஐடியா இல்லாத உங்களுக்கு, காலிஸ்தெனிக்னா பேசிக்கா உங்க பாடி வெயிட் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னா அதை வந்து காலிஸ்தெனிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டலா நீங்க வந்து வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம உங்க பாடி வெயிட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க வந்து பாடி பில்ட் பண்றீங்க, இல்லைனா வந்து ஸ்ட்ரென்த் பில்ட் பண்றீங்க, இல்லைனா எண்டுரன்ஸ் பில்ட் பண்றீங்க, என்ன பில்ட் பண்ணாலுமே அது வந்து காலிஸ்தெனிக்னு சொல்லுவாங்க. அண்ட் காலிஸ்தெனிக்ல நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணாலுமே அது வந்து பேசிக்கா வந்து காலிஸ்தெனிக்குள்ள தான் வரும். காலிஸ்தெனிக்கும் ஜிம்னாஸ்டிக் கிட்டத்தட்ட சிமிலர் தான், பட் ஜிம்னாஸ்டிக் வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ், அதுவும் இல்லாமல் ஜிம்னாஸ்டிக்ல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஜானர்ல இருக்கும். பட் காலிஸ்தெனிக்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் ஒர்க் அவுட், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ட் காலிஸ்தெனிக் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸான்னு கேட்டிங்கன்னா, காலிஸ்தெனிக் ஆத்லெட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு யாருமே இல்லை, தேர் இஸ் நோ ஒன், ஆக்சுவலி நோ ஒன். காலிஸ்தெனிக் புதுசான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, காலிஸ்தெனிக் வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா ஊர்லையுமே ஆக்சுவலாக இருக்கு. பார் ஒர்க் அவுட் நம்ம சொல்லுவோம், நீங்க வந்து லைக் வில்லேஜ் சைடு இல்லைனா வந்து நார்மலா ஏதாவது ஊர் பக்கம் போனீங்கன்னா எல்லா ஊர்லயுமே வந்து சிங்கிள் பார் அண்ட் டபுள் பார் இருக்கும், நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு டைம்ல வந்து லைக் பாத்துருப்போம், விளையாடி இருப்போம், எல்லா ஊர்லயுமே இருக்கும். பட் அதை வந்து லைக் ப்ரொஃபஷனலா பண்றது, அதை வந்து அடுத்த லெவல்ல பண்றதுதான் பேசிக்கா வந்து காலிஸ்தெனிக்ஸ். நம்ம ஊர்ல வந்து பார் இருந்து பட் நம்ம வந்து அதை லைக் என்ன சொல்றது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போல, ஒரு ஸ்போர்ட்ஸா நம்ம அதை எடுத்துட்டு போல, பட் ஃபாரிங்ல வந்து இப்ப வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு, லைக் அமெரிக்கா இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரில வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. அண்ட் காலிஸ்தெனிக்ல நிறைய காம்படிஷன்லாம் நடக்கும், லைக் வேர்ல்டு கப்பா இருக்கலாம், நிறைய காம்படிஷன் நடக்கும். இந்தியா லெவல்ல காலிஸ்தெனிக் எவ்வளவு ரீச் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியா லெவல்ல இப்ப வந்து இந்தியா லெவல்ல வந்து இது கிட்டத்தட்ட ஒரு க்ரோயிங் ஸ்போர்ட்ஸா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்ப வந்து நல்லாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்தியா லெவல்ல நிறைய ஆத்லெட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற அளவுக்கு இந்தியாவில் வந்து நிறைய ஆத்லெட்ஸ் வந்து க்ரோ ஆயிட்டு தான் இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, அந்த இடத்த வந்து நீங்க பிடிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி 2026 குள்ள ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட $7 பில்லியன் இண்டஸ்ட்ரியா மாறப்போகுது. அண்ட் இதுல இருந்து நீங்க எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும், லைக் 7 பில்லியன்னா லைக் சின்ன நம்பர் கிடையாது, இட்ஸ் அ கிரேசி அமௌண்ட் ஆஃப் மணி. இதுல வந்து ஒரு சின்ன ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஸ்பேஸ் நீங்க பிடிச்சா கூட பூம், உங்களால நிறையவே மணி ஏர்ன் பண்ண முடியும். நார்மலா நீங்க ஆஸ்பயர் பண்ற லைஃப் ஸ்டைலோடு உங்களால கண்டிப்பா வேற லெவல்ல பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து உங்களால லீவ் பண்ண முடியும். இட்ஸ் ஆக்சுவலி பாசிபிள், நீங்க வந்து அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா. ப்ரோ நீங்க வந்து லைக் மணிக்காண்டியா ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படி நீங்க ஒரு கொஸ்டினை கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல, நான் உங்களை யாரையுமே வந்து மணிக்காண்டி ஒர்க் அவுட் பண்ண சொல்ல மாட்டேன், மணிக்காண்டி எதுவுமே பண்ண சொல்ல மாட்டேன். பட் ரியாலிட்டி என்னன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஆக்சுவலாவே ஸோ காலிஸ்தெனிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால தான் நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதுல நேச்சுரலா இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நீங்க அதை கூட கொஞ்சம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேஷன் எதுல இருக்கும் அந்த பேஷனை யூஸ் பண்ணி உங்களால வேற லெவல்ல மணி ஏர்ன் பண்ண முடியும்னா, அதை விட வேற என்ன லைஃப் நமக்கு தேவை யோசித்து பாருங்க. லைக் அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு நாளுமே நீங்க ஒர்க் பண்ணணும்னே தேவை, ஏன்னா லைஃப் ஃபுல்லா நீங்க வந்து உங்களோட பேஷன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது எதுவுமே ஒர்க்கா தெரியாது. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே இதை வந்து ஒரு கரியரா சூஸ் பண்ணணும் கூட கண்டிப்பா இல்லை. இந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பில்டிங் எடுத்துக்கும், இல்லைன்னா காலிஸ்தெனிக் எடுத்துக்கும், நம்ம எல்லாருமே லைக் அர்னால்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், நிறைய காலிஸ்தெனிக் ஆத்லெட்டை பார்த்து நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். பட் எல்லாருக்குமே வந்து அர்னால்டு மாதிரி ஆகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதே மாதிரி தான் எந்த ஃபீல்டுமே, அந்த ஃபீல்டில் டாப்பில் இருக்கவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும், அந்த ப்ரொஃபஷனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். பட் நமக்கு அதே மாதிரிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் தேவை, நமக்கு அதே மாதிரிப்பட்ட விஷயங்கள் தேவைன்னு கேட்டால் நிறைய நேரங்களில் நமக்கு தேவைப்படாது, நிறைய நேரங்களில் நமக்கு அதில் வந்து அவ்வளோத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மாதிரிப்பட்ட கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் பண்ணமா இருக்கலாம், உங்களுக்கு வந்து காலிஸ்தெனிக்ஸ் ஸ்கில்ஸ் பண்ணமா இருக்கலாம், உங்களுக்கு வந்து காலிஸ்தெனிக்ஸ் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், இல்லை வாட் எவர் இட் மே பி, நீங்கள் வந்து அது சைடில் வந்து ஒரு ஹாபியாக பண்ணுறீங்க, ப்ரோ எனக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, இது வந்து வேறு, நான் இதை சைடில் ஹாபியாக பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, சூப்பர், நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். பட் நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, லைக் உங்களில் நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் வந்து ஏதாவது பெருசாக பண்ணணும், லைஃப்பில் வந்து நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஸ்டக் ஆகிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களா. ஸோ உங்களுக்காண்டி தான் மெயினாக இந்த வீடியோ, ஏன்னா வந்து காலிஸ்தெனிக்கில் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே யாருமே இல்லை. ஏன்னா ஃபிட்னஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு எவர் க்ரீன் இண்டஸ்ட்ரி, அதாவது உங்களுக்கு பாடின்னு ஒன்று இருக்க வர அதில் வந்து பல பிரச்சனைகள் வரும், அண்ட் வந்து நீங்கள் வந்து டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆப்ஸ் கொண்டுறணும் திங்க் பண்ண தான் போறாங்க. அண்ட் நீங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது உங்களால அதுல இருந்து மணி மேக் பண்ண முடியும். சோ தட்ஸ் தி ரியாலிட்டி. சோ காலிஸ்தெனிக் மூலமா நீங்க எப்பலாம் மணி மேக் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் காலிஸ்தெனிக் அத்லெட்டா மாதிரி நீங்க காம்படிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வேர்ல்ட் லெவல்ல வந்து நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணலாம், லைக் நிறைய காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணலாம், அது மூலமா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து நீங்க வந்து ஒரு கோச்சாவோ ஒரு ட்ரைனராவோ மாறலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து யாருமே இல்லை. ஸோ நீங்க வந்து அந்த இடத்த வந்து பக்காவா வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். அது விஷயம் வந்து கண்டென்ட் கிரியேஷன், இல்லைன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர். எஸ் ஃபியூச்சர்ல வந்து
ரொம்பவே வேல்யூபிளான கரன்சி என்னன்னா அட்டென்ஷன். அட்டென்ஷன் தான் உலகத்திலேயே வந்து வேல்யூபிளான கரன்சி. உங்களால நிறைய பேரோட அட்டென்ஷன் வந்து புல் பண்ண முடிஞ்சுன்னா உங்களால அதை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். எஸ், அதான் உண்மை. அண்ட் அட்டென்ஷன் யார்கிட்ட நிறைய இருக்கோ அவங்க தான் மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் பர்சனா, மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து ஆண்ட்ரி டேட் சொல்லலாம். ஸோ ஆண்ட்ரி டேட் அவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு, அவ்வளோ மணி ஏர்ன் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து அட்டென்ஷன். பேசிக்காக உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பீப்பிளோட அட்டென்ஷன் உங்களால் கேதர் பண்ண முடியும். அட்டென்ஷனை கேதர் பண்ண முடியும், நீங்கள் வந்து அதை மானிட்டைஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தேர் ஆர் சோ மெனி அதர் ப்ராபபிலிட்டிஸ் டு மேக் மணி. அண்ட் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா பூம், வேற லெவலில் ஸ்கோப் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கேலிஸ்தானிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கேலிஸ்தானிக் ஆத்லெட்னா எல்லாருமே உங்களை பார்க்குறதே வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுற ஸ்கில்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், பட் போய் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் எல்லா சின்ன பசங்களும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. லைக் சின்ன பசங்க இன்ஸ்பயர் ஆகிறதே லைக் வேற லெவல் ஒரு ஃபீல் தான், ரைட்? ஏன்னா ஒரு சின்ன பசங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதே வேற லெவல் ஃபீல் தான். எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உங்களை சூப்பர் ஹியூமன் மாதிரி தான் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அனிமி மாதிரி, லைக் என்ன சொல்கிறது, ஒரு கார்ட்டூன் மாதிரி, டிராகன் பால்ஸி, நரோட்டோ, இதே மாதிரி ஒரு கேரக்டராகவே நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் லீவ் பண்ண முடியும். ஏன்னா வந்து பேசிக்காக இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நரோட்டோ இருக்கலாம், இல்லைனா டிராகன் பால்ஸில் கோக்குவாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபிசிக்கல் பாடி யூஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் கேலிஸ்தானிக்ஸ் கிட்டத்தட்ட இந்த கேட்டகரியில் வரும். உங்களில் நிறைய பேருக்கு வந்து அனிமியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அண்ட் நீங்கள் ஸ்டில் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கீங்க, ஸ்டில் கேலிஸ்தானிக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் நரோட்டோ உங்களை பார்த்தா ஃபீல் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் ஃபைனலாக, இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து 14 வயசு, 15 வயசு, 16 வயசு, 17 வயசு, 18 வயசில் இருப்பீங்க. இந்த ஏஜ் கேட்டகரியில், இந்த ஏஜ் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து வேறு லெவலில் பிரைட்டாக இருக்குது. ஏன்னா உங்கள் இந்த டைமில் உங்கள் பாடி வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகும், உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், அண்ட் அதே மாதிரி சீக்கிரமாக ரிக்கவரி ஆவீங்க. ஒரு ஸ்கில்ஸை வந்து ஒரு 25 வயசில் உள்ள பர்சனில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகும், அதே மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு 14 வயசு, 15 வயசில் இருந்தே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னா அடுத்த 5 வருஷம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்கள் ஃபுல் எஃபோர்ட் இதில் போடுறீங்க. ஸ்கூலுக்கு போகலாம், இல்லைனா காலேஜ் போகலாம், டசன் மேட்டர், போயிட்டு வந்த பொருள் இல்லைனா மார்னிங் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஹைட்டை ரீச் பண்ண முடியும். வேல் லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸ் ஆத்லெட்டாக மாற முடியும். வேல் லெவலில் நீங்கள் நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ண முடியும். அண்ட் அதுலேருந்து நீங்கள் நிறைய மணி, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியும். தட்ஸ் த ரியாலிட்டி. நீங்கள் எல்லாருமே இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் டேக் ஆக்ஷன். லைக் பார்த்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாறாது, டேக் ஆக்ஷன். உங்களுக்கு தெரியலையா கற்றுக்குங்க, தெரிஞ்சவங்கள்ட்டருந்து தெரிஞ்சுக்கிங்க, யூடியூப் வீடியோ பாருங்கள், இல்லைனா புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், வாட் எவர் இட் மேபி. லைக் ஏதாவது ஒரு கோச் இருந்தால் கோச்சை ஹையர் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களால் தனியாகவே லேர்ன் பண்ண முடியும்னா தனியாகவே லேர்ன் பண்ணுங்கள். பட் ஃபைண்ட் எ வே, லைக் ஏதோ ஒரு வே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அண்ட் டேக் ஆக்ஷன், மூவ் ஃபார்வர்ட். லைக் டேக் ஆக்ஷன் அண்ட் எப்பவுமே ஃபார்வர்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட். லைக் வீடியோ பார்த்துருக்கு எல்லாருக்குமே நேச்சுரலாகவே ஃபிட்னஸ் அண்ட் கேலிஸ்தெனிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி லைக் அதில் வந்து ரொம்பவே பெரிய ஒரு லைக் லெவலுக்கு வந்து நீங்கள் வருவீங்க நான் நம்புகிறேன். ஷைன் ஆகணும், அதான் என்னோடய ஆசை. அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ உங்களை நான் ஃபியூச்சரில் வந்து ஒரு வேற லெவல் கேலிஸ்தானிக் ஆத்லெட்டா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். லைக் கேலிஸ்தானிக்குன்னு இல்லை, வேற எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற எந்த ஸ்கில்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. லைக் உங்களோட ப்ரொஃபஷன் வந்து இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து எதாக வேணாலும் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். நான் இப்போ சொல்றது வந்து ஜஸ்ட் கேலிஸ்தானிக், ஜஸ்ட் ஃபிட்னஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து மாடர்ன் வேலை அதை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்கன்னு மேட்டரில், ஏதாவது ஒன்று லைக் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு லைஃப், அந்த ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து லைக் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். லைக் இதில் வந்து நான் எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறேன், இதில் வந்து நான் பெஸ்ட்டாக இருக்க போகிறேன், இதில் வந்து என்ன அடிக்க யாருமே இருக்க முடியாது, அது எதாக இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒன்றுலேயே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். ஏதோ ஒன் லைக் லைஃப்பில் ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம், லைக் மேபி அது வந்து டீ கடையாக இருக்கலாம், மேபி இல்லைனா வந்து அது வந்து பைக் ஓட்டுறதா இருக்கலாம், சைக்கிள் ஓட்டுறதா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், எனக்கு வந்து அது கவலை இல்லை. லைக் நீங்கள் இன்ஜினியரிங் ஆகிறீங்களா, இல்லை டாக்டர் ஆகிறீங்களா, இல்லை கொத்த வேலை பண்ணுறீங்களா, எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நான் இதில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறேன், இதில் வந்து எல்லாமே எனக்கு தான் தெரிய போகுது, இதில் வந்து நான் தான் பெஸ்ட், இதை வந்து நான் லைக் ஃபுல் பேஷனாக செய்ய போகிறேன், நீங்கள் வந்து ஹாபியாக பண்ணுறீங்களா, இல்லைனா ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா, டசன்ட் மேட்டர். பட் ஏதோ ஒன்றில் நீங்கள் வந்து எக்ஸலன்ஸை வந்து சேஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பண்ணலனா நீங்கள் மொத்த லைஃபுமே நீங்கள் வந்து லீவ் பண்ணல, லைக் ஏதோ ஒன்றில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு மீனிங் வேணா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்றை வந்து ஏதோ ஒன்றில் வந்து எக்ஸலன்ஸ் சேஸ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து கேலிஸ்தெனிக் அண்ட் ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக போய் சேஸ் பண்ணுங்கள், உங்களை தடுக்க யாராலையும் முடியாது. ஏன்னா மாடர்ன் வேலில் வந்து எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், உங்களோட டேலண்ட் உங்கள் வீட்டிலேருந்து இந்த உலகத்துக்கு வந்து உங்களால் ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ டோன்ட் பி அஃப்ரேட், வீட்டிலேருந்து வெளியே வாங்க, லைக் ட்ரை பண்ணுங்கள். லைக் அடுத்த 5 வருஷம் கண்ணை மூடிட்டு எஃபோர்ட் போடுங்க, எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணுங்க, லைஃப் ஒரு கேம் மாதிரி பாருங்க, ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணி போக போங்க. நெக்ஸ்ட் லெவலில் வந்து புது புது ப்ராப்ளம் வரதான் செய்யும், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும், பட் அதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக முடியும். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க.